உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீ
ஜீவா நீர்தாமே என்னுரிமை சொத்து யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை வாக்கியங்கள் 13-17 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை அகில உலக திருவை என்று கொண்டாடுகிறது. திருச்சிலுவையின் பெயரை தாங்கி பணி செய்கின்ற வாழ்கின்ற அனைத்து அருள் சகோதரர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் மக்களுக்கும் பங்குகளுக்கும் பங்கு மக்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கான அருளை சிலுவையின் மூலம் இறைவன் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எருசலேமிலே கிபி 335 ஆண்டு செப்டம்பர் 13 நாள் ஆண்டவரின் உயிர்ப்புக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது. 13 நாள் உயிர்ப்பை நினைவு கூர்ந்த மக்கள் 14 தேதி ஆண்டவரின் சிலுவை சாவை நினைவு கூர்ந்து சிலுவையை அடையாளமாக வைத்து வழிபட்டனர். 5வது நூற்றாண்டிலிருந்து திருச்சிலுவை விழா செப்டம்பர் 14 தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. சிலுவை எப்படி திருச்சிலுவையாக மாறியது? சிலுவை சாவு என்றாலே அது ரோமியர்கள் கொண்டு வந்தது என்பது பலருடைய கருத்து. ஆனால் உலகின் பல்வேறு அரசியல் அமைப்பு முறைகளை ஆராய்ந்தால் இந்தியர்கள், கிரேக்கர்கள், எபிரேயர்கள், ரோமியர்கள் என எல்லா கலாச்சாரங்களிலுமே ஏதோ ஒரு வகையில் மக்கள் மரத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். செலவில்லாத மரண தண்டனை சிலுவை தண்டனை. ஆகையால் ரோமியர்கள் இதை கைகொண்டிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. எதற்காக அழிய போகும் கைதிகள் மேல் பணத்தை செலவழிக்க வேண்டும் வீணாக என்பதனால். மேலும் சிலுவை மரண தண்டனையில் யாரும் அருகில் இருந்து கவனிக்க வேண்டும் என்பதும் இல்லை. இயேசுவின் காலத்தில் சிலுவை சாவு பல்வேறு வகைகளிலே நிகழ்த்தப்பட்டது. வழக்கமாக மரண தண்டனை பெறுவோர் கொல்லப்பட்ட சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்டனர். சிலுவையில் ஒரு சிலர் அறையப்பட்டதாகவும் மற்றும் சிலர் கட்டப்பட்டதாகவும் ஜோசப் ஃப்ளேவியூஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவமானமாக கருதப்பட்ட சிலுவை அன்பர் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டதால் சிறப்பானது, பரிசுத்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டது, திருச்சிலுவை மரமாக மாட்சி பெற்றது. சிலுவையை பார்க்கும் நம் ஒவ்வொருவருடனும் அது பேசுவதற்கு தவறுவதில்லை. நாமும் அது பேசும்போது குரல் கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். நம்ம சிலுவையை பார்க்கிறோம், சிலுவையை கழுத்தில் அணிகிறோம், சிலுவையை அடையாளம் வரைகிறோம். சிலுவையை பார்த்தாலே நமக்குள்ளே ஏதோ ஒரு உள் உணர்வு ஆக்கிரமிக்கிறது, நம்மை கவருகிறது. சில சமயங்களில் சிலுவையை பார்த்தால் சில பேருக்கு பயம் வருகிறது. அதுவும் மாலை இரவு நேரங்களிலே பார்த்தால் அதுவும் பயங்கர பயமாக இருப்பது போன்று சில பேருக்கு தோன்றலாம். ஆனால் இந்த சிலுவை உண்மையாக சொல்லுகிற உணர்த்துகிற உண்மை என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால், 1, மனிதர்களாகிய நாம் நம்மை வெறுமையாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் கொண்டு போறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, இழந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. கடவுள் தன்மையை தன் பிறப்பில் இழக்கின்ற இயேசு தன் மனித தன்மையை சிலுவையில் இழக்கின்றார். முந்தையதை விட அதிக வலி தருவதாக இது இருந்திருக்கும். இது எனக்கு இன்னும் எனக்கு என்று அனைத்தையும் சேர்த்து கொண்டே போகிற இந்த
நம் நவீன கலாச்சாரத்திற்கு மாற்றுதான் இயேசுவின் பெருமை. இது உனக்கு இன்னும் உனக்கு என்று மாற்று சிந்தனையை தருவதுதான் சிலுவை. இதை இன்றே செய்ய நாம் முயற்சி எடுக்க ஆசைப்பட வேண்டும். அக்குபிலேஷன் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நமக்குள்ளே சேர்க்கணும், எனக்கு மட்டும்தான் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு. இரண்டாவது, துணிச்சலாக வாழ தெரிய வேண்டும். என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்ததால் இயேசுவால் சிலுவையை அரவணைக்க முடிந்தது. நம் வாழ்வை நாம் முழுமையாக வாழ தடையாக இருப்பது நம்மிடம் குறைந்து வருகிற துணிச்சல். அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா என்று ஒதுங்குகிற மனநிலைகள் வாழ்க்கையை நம்மால் முழுமையால் வாழ முடியாமல் செய்து விடுகிறது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடைதான். ஏன் துணிச்சல் இல்லாம வாழ்றோம்? முதுகில் ஏதோ புண்ணு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சவங்களுக்கு புரியும். மூன்றாவது, நம்மையும் நாம் நம்மை பிறரையும் நலமாக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிலுவை அடையாளம் வரைந்து நம் நலத்தை காக்க வேண்டும். நெற்றி, தலை, வாய், நாக்கு என பல உடல் உறுப்புகளில் சிலுவை அடையாளம் வரைந்து நம்மை நலமாக்க நாம் ஆசைப்படுகிறோம். நாள்தோறும் நாம் இடுகிற சிலுவை அடையாளம் நம்மை நலமாக்கட்டும் என்ற நம்பிக்கையை கொடுப்பது போன்று இந்த சிலுவை அடையாளத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த பேரினாலே பல மருத்துவமனைகள், பல கண்ணீர் இல்லங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அவர்கள் நலமான வாழ்வை கொடுப்பதற்காக இந்த பணியை, இந்த சிலுவைங்கிற பெயரை கூட வைத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. உயிர் பாதுகாப்பு சிலுவை என்றால் அதுவும் அர்த்தம் கொடுக்கும். சிலுவையால் அலங்காரம் செய்வதாலும் திருச்சிலுவைக்கு கிடைக்காத பெருமை நாம் நலம் காப்பதிலும் உயிர் காப்பதிலும் தான் கிடைக்கிறது. அதை உணர்ந்து செயல்பட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் சிலுவையை பார்க்கும் போதும் அதை உற்று நோக்க வேண்டும். அது தருகிற, கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் துணிச்சலோடு சந்திக்கவும் வேண்டும். அதுதான் சிலுவைக்கு நாம் செய்கிற மரியாதை மாட்சியமையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. சிலுவை பற்றிய தவறான சிந்தனைகள் நமக்கு இல்லாமல் நலமான சிந்தனைகளோடு சிலுவையை தாங்குவோம். பிறருக்கு சிலுவையாக மாறாமல் பார்த்து கொள்வோம். மன்றாடுவோமாக. உமது கீழ்ப்படிதலால் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமது சிலுவையினால் எங்களை மீட்டுக் கொண்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களது வாழ்வின் சிலுவைகளை உற்று பார்த்து அவற்றில் இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ எங்கள் அனைவருக்கும் அருளை தாரும். ஆமேன். ஆமேன். பேன் சோதனை வேதனை தரும்.
நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பே. தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. என்னை விட்டு யாரிடம் செல்வாய், நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலைவாழ்வும் என்னிலே, நீ அசராமல் என்னை பின்தொடர்வாய். ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி, யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு வலிணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியினைந்து சரித்திரமாவோ. வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையும் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையும் பலி இணை இல்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. Oh,
நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றுக்குச் செய்வதும் தினமை மறை உடலாக்கும் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம் தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா கடவது போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.